பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. அண்ணா, உங்களுக்கு டிவிஎஸ் இருக்குன்னா உங்களுக்கு நாங்க தானே பாதுகாப்பு தர முடியும். இப்போ நம்ம எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், எடப்பாடி அதிமுக தாங்கிக்கும், நம்ம கூட்டணி விட்டு விலக மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாலும் இல்லை எடப்பாடி எடுத்த முடிவை இவங்க எப்படி பார்க்குறாங்க? எடப்பாடியால் விரட்டப்பட்ட அரசியல் அனாதைகளை இந்த கூட்டணி சேர்த்துக்க அமித்ஷாவும் சொல்கிறார், பிஎல் சந்தோஷ் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி பார்த்தாரு, இந்த மூணு பேர் உள்ள சேர்த்து என்னுடைய கட்சியை அழிப்பதுக்கு பதிலாக பிஜேபி அழிக்கட்டும், பிஜேபி வழக்கு போடட்டும், ஜெயிலுக்கு போட 70 முன்னாள் மந்திரிகள் 30 பேர் ஜெயிலுக்கு போட்டோம், அழிகிட்ட கட்சி. அண்ணாமலை அதிமுகவை பல விதங்களில் சீண்டிட்டே இருக்குது, என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, சசிகலாவுடைய 2 லட்சம் கோடி பணம் மாவட்ட செயலாளர், 70 மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று நான் அறிவிக்க போகிறேன். எல்லாம் வாங்க. எடப்பாடி தன்னிச்சையாக எடுத்த முடிவு, தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? அப்போ என்னை தூக்கியிருக்கப்பா, என்னை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கியிருக்கேன், மத்திய அமைச்சராக்கிட்டு நீங்கள் வேற யாரையோ தலைவரை போட்டு கூட்டணி சேர்த்துங்க. அதாவது நான் சொல்றத கேட்கறதா கேளுங்க, இல்லைன்னா என்ன மத்திய அமைச்சர் என்ன டெல்லி அனுப்பியிருங்க. இப்போ அவரோடு கூட இருந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் இதை எப்படி சார் எதிர்கொள்வாங்க? இப்போ சிவி சண்முகம் இருக்காரு, நம்ம வேலுமணி இருக்காரு, தங்கமணி, எல்லார் மேலேயும் பல வழக்குகள் இருக்கு. இப்போ அவங்களாம் ஒத்தி சேர்ந்துருப்பாங்களா இதற்கு? இல்லை, அவர்கள்லாம் ஜெயிலுக்கு போயே ஆகணும். அதிமுக புது மாவட்ட செயலர் வந்தா அதிமுக வீறு குண்டு இடும். இப்போ இத்தனை நாள் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லியிருந்தது அண்ணாமலை, இந்த கூட்டணி முறிவை பற்றி கேட்கும்போது சரியான நேரத்தில் டெல்லி தலைமை வந்து இதற்கு பதிலளிப்பாளர்கள், என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டாரு. இது பயந்து ஒதுங்குற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படிதான். வேற என்ன, அதாவது இந்த கூட்டணி முறிந்ததுக்கு முதல் காரணமே அண்ணாமலை தான். கர்நாடகாவில் பிஜேபி துடைத்து எடுக்கப்பட்டதை போல தமிழ்நாட்டில் துடைத்து எடுக்கப்படும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். அதிமுக பாஜக மோதல் இன்று முடிவடைந்திருக்கிறது சார். நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார், என்ன நடந்தது, ஏன் இந்த திடீர் முடிவு? மாவட்ட செயலாளர்கள் இதில் முடிவு எடுப்பதாக கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டம் கூட்டப்படுவதற்கு முன்பே எடப்பாடி முடிவு செய்துவிட்டார். எடப்பாடி முடிவு செய்துவிட்டு 70 மாவட்ட செயலாளர்களுக்கும் இதுதான் என்னுடைய முடிவு, இந்த முடிவை அறிவிக்கப் போகிறேன், உங்களுடைய பெயரை சொல்லி மாவட்ட செயலாளர்கள் 70 மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று நான் அறிவிக்க போகிறேன். எல்லாம் வாங்க. எடப்பாடி தன்னிச்சையாக எடுத்த முடிவு, தன்னிச்சையாக எடுத்த முடிவு. மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடிக்கு கட்டளை இடுவதற்கோ, எடப்பாடிக்கு ஆணை இடுவதற்கோ, எடப்பாடிக்கு தைரியமாக சொல்வதற்கோ ஒரு மாவட்ட செயலாளர் கூட செம்பும் திராணியும் துணிவும் கிடையாது. எடப்பாடி சுயமாக கட்சியை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றணும், இதுதான் அவர் எடுத்த முடிவு. அண்ணாமலையை பொறுத்தவரை, அண்ணாமலை, அமித்ஷா, பிஎல் சந்தோஷ் மூன்று பேருமே அதிமுகவில் சசிகலாவை சேர்த்து கொள்ளுங்கள், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குங்க, தினகரனை சேர்த்துக்குங்க, இதுதான் அண்ணாமலையுடைய டிமாண்ட். எடப்பாடியுடைய நிலை, சசிகலா வெளியேற்றியாச்சு, ஓபிஎஸ்ஸை வெளியேற்றியாச்சு, டிடிவி வெளியேற்றியாச்சு, வெளியேற்றியவர்களை மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்கிறேன் சொல்லுவது அதிமுக தலைவர் எடப்பாடியா அண்ணாமலையா? எடப்பாடி பார்த்தாரு, இந்த மூணு பேர்களை விரட்டுவதற்கு ஏறக்குறைய ஆட்சி காலத்தில் 4.5 வருஷம், எதிர்கட்சி 2.5 வருஷம், 7 வருஷம் கடுமையாக உழைத்து எடுத்த முடிவு. அதுக்கு பின்னாடி பல சட்ட போராட்டங்கள், அதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது. வானகரத்தில் எடப்பாடி பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணாங்க, கத்தி கடப்பாறை உடைக்கப்பட்டது, அதிமுக தொண்டை மண்டை உடைக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்தது. நடந்த பிறகு எப்படி சேர்த்துக்குவாங்க? அப்போ அதிமுக கட்சிக்கு என்ன, அண்ணாமலை தலைவரா இல்லை அமித்ஷா தலைவரா? அண்ணாமலை அதிமுகவை பல விதங்களில் சீண்டிட்டே இருக்குது, என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, சசிகலாவுடைய 2 லட்சம் கோடி பணம், சசிகலாவுடைய 3 லட்சம் கோடி பணம், இந்த பணத்தோடு தான் கூட்டணி. யார்? அண்ணாமலை. வேற சசிகலாட்ட ஓட்டு இல்லை, ஓபிஎஸ்ட்ட ஓட்டு இல்லை, டிடிவிட்ட ஓட்டு இல்லை, அதிமுக ஓட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய கட்சி ஏன் சசிகலாவை சேர்த்துக்க சொன்னான்னா, சசிகலாவோட 1000 கோடி ப்ராப்பர்ட்டி, 300 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 3 லட்சம் கோடிக்கு இருக்குது. இதை மீட்டு கொடுத்தால் 20% 20,000 கோடி ரூபா அண்ணாமலை கிடைக்கும்.
இதுதான் கூட்டணி, வேற ஒண்ணுமே இல்லை. பணத்துக்காக தான், பணத்துக்காக தான். வேற என்ன இவருக்கு, என்ன என்ன கொள்கை இருக்கு இவர்களுக்கு? பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் முதலிடத்துக்கு கொண்டு வர போறோம் தான் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. அதான் முதலிடத்துக்கு தான் நீங்க கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாரு. கர்நாடகாவில் பி எல் சந்தோஷம் அண்ணாமலையும் தான் முதல் இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. என்னாச்சு, பிஜேபி அழிஞ்சே போச்சு. கர்நாடகாவில் மருந்து கூட இல்லை. அதே நிலைமை தான் இப்போ அவருக்கு. பிஜேபி பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு சசிகலாவுடைய 3 லட்சம் கோடி பணத்து மீது தான் அக்கறை. இந்த பணத்துக்காக தான் கூட்டணி சேர்த்துக்க சொல்கிறார். அவர் சேர்த்துக்கிறார். சசிகலாவுடைய பணத்தோடு தான் கூட்டணியே தவிர, அதிமுக இருந்தால் என்ன, பிஜேபி இருந்தால் என்ன, அவருடைய தேவைகள் பூரா பணத்தோடு தான் கூட்டணி. விஜயகாந்த் சொல்வதை போல் கடவுளோடும் தொண்டனோடு தான் கூட்டணிங்கிற மாதிரி என்னுடைய கூட்டணி சசிகலாவுடையும், சசிகலாவுடைய 3 லட்சம் கோடியோடு தான் எனக்கு கூட்டணி. இதுதான் பிரச்சனை. அப்போ எடப்பாடியை அழுத்தம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? சசிகலாவை சேர்த்திக்க. சசிகலா ஒரே ஒற்றை வரி அதுதான். எடப்பாடி விரட்டி விட்டால் எடப்பாடியால் விரட்டப்பட்ட அரசியல் அனாதைகளை இந்த கூட்டணி சேர்த்துக்க. அமித்ஷாவும் சொல்கிறாரு, பி எல் சந்தோஷம் சொல்கிறாரு, அண்ணாமலையும் சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி பார்த்தாரு, இந்த 3 பேர் உள்ளே சேர்த்து என்னுடைய கட்சியை அழிப்பதுக்கு பதிலாக பிஜேபி அழிக்கட்டும், பிஜேபி வழக்கு போடட்டும், ஜெயிலுக்கு போட 70 முன்னாள் மந்திரிகள் 30 பேரை ஜெயிலுக்கு போட்டோம், அழிகிட்ட கட்சி மீண்டு வந்துடலாம். ஏன்னா வாக்கு வங்கி சிறுபான்மை முஸ்லீம் வாக்கு வங்கி வெளியே போயிடுச்சு, கிறித்துவ வாக்கு வங்கி வெளியே போயிடுச்சு, தலித்து வாக்கு வங்கி வெளியே போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போயிட்டான், சிறுத்தை வெளியே போயிடுச்சு. எல்லாம் எங்கே இருந்தது? அண்ணாதிமுக கூட்டணி இருந்தது. அப்போ பிஜேபி வெளியேற்றுவதன் மூலம் எந்த பிற சவால் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கார் எடப்பாடி. அதுதான் பார்த்தாரு, அமித்ஷா காலில் போய் விழுந்தார், நட்டாட்டு போனார், மோடிட்டு போய் எல்லாத்தையும் போனார். அண்ணாமலை சொல்கிறத கேளுங்க. அப்போ அண்ணாமலை அண்ணாதிமுகனுடைய நிலையை தீர்மானிப்பதா? 7.5 ஆண்டு காலம் அண்ணாதிமுக கட்டி காப்பித்து பல போராட்டங்கள் நடத்தி நீங்கள் இவ்வளோ பெரிய அண்ணாதிமுக தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு எவ்வளோ போராட்டம், மிக எளிதாக அதை இழக்க முடியுமா? முடியாது. பிஜேபி என்ன வேணால் செஞ்சுக்கிறேன் சார், சந்திச்சுக்கலாம். இதுதான் எடப்பாடியுடைய ஸ்டாண்ட். இப்போ அவரோட கூட இருந்த முக்கிய அமைச்சரெல்லாம் இதை எப்படி சார் எதிர்கொள்வாங்க? இப்போ சிவி சண்முகம் இருக்கார், நம்ம வேலுமணி இருக்கார், தங்கமணி, எல்லார் மேலேயும் பல வழக்குகள் இருக்குது. இப்போ அவங்களாம் ஒத்தி சேர்ந்துருப்பாங்களா இதற்கு? இல்லை, அவர்கள்லாம் ஜெயிலுக்கு போயே ஆகணும். ஜெயிலுக்கு போனால் 70 மாவட்ட செயலாளர்கள் அண்ணாதிமுகவில், புது மாவட்ட செயலர் வந்தால் அண்ணாதிமுக வீறு குண்டு எழும். அதிமுக வளராமல் இருக்குது இவங்களாம் இந்த 70 மாவட்ட செயலாளர்கள், 30 மந்திரிகள் தான். எல்லாரும் பல 1000 கோடி வச்சுருக்கான், மக்கள் காசை கொள்ளையடித்து வச்சுருக்கான். இதை காப்பாற்றணும்னா பிஜேபியோடு சேரணும், பிஜேபியோட உறவு வச்சுக்கணும், பிஜேபியோட ரகசிய உறவு இருக்கணும். ராஜேந்திர பாலை சொன்ன மாதிரி எங்கள் டாடியே மோடி தான், எங்கள் டாடியே மோடி தான், மோடி தான் எங்கள் டாடி. இப்போ இதில் கொஞ்சம் பேர் பாஜகவில் போய் சார் வாய்ப்பு இருக்கா சார்? பாஜகவுக்கு போனாலும் பைசாக்கெல்லாம் போயிடுவான். பாஜகவுக்கு போனால் ஒரு பைசாக்கு இல்லாமல் காணாமல் போயிடுவான். யாரும் காப்பாற்ற முடியாது. திமுக ஒருக்க அடிக்கும். பாஜகவுடைய அந்திம காலம், கடைசி காலம், அண்ணாதிமுகவுடைய அட்ரஸ் எல்லாம் போயிடும். அதனால் இது போல் தற்கொலை முயற்சிகளை இந்த முன்னாள் மந்திரிகள் செய்ய மாட்டான். எல்லாம் பிஜேபியோட நல்லா தொடர்பில் இருக்கேன் எல்லாருமே. விஜயபாஸ்கர் மதுரை மாநாட்டுக்கு 5 கோடி தான் கொடுக்குறாரு, ஆனால் அண்ணாமலை ரத யாத்திரைக்கு 25 கோடி கொடுக்குறாரு. ஹெல்த் விஜயபாஸ்கர். அப்போ இதெல்லாம் எடப்பாடி பார்த்துட்டு தான் இருக்கார். எல்லா அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் பல 1000 கோடி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எல்லா மணிகளும் பல 1000 கோடி மக்கள் காசு அப்படியே கொள்ளையடித்து வச்சுருக்கான். அதை காப்பாற்றணும்னா பிஜேபியோட உறவு வச்சுட்டு தான் இருக்கா எல்லாருமே. அதை எடப்பாடி விரட்டி விடணும். விரட்டி விட்டு இந்த கட்சியை, அதிமுக கட்சியை மீட்டெடுக்கணும்னா 70 மாவட்ட செயலாளர்கள் புது மாவட்ட செயலாளர் போடணும், புதுசாக இருக்கிற இளைஞனை மந்திரியாக்கணும், புதுசாக இருக்கிறவனை எம்எல்ஏ ஆக்கணும். அப்போ தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா இவன் பூரா பிஜேபி ஆளாக இருப்பான். அந்தந்த மாவட்ட செயலாளர், அந்தந்த மந்திரி அங்கே ஒரு லாபி வச்சுருக்கான். அதை எடப்பாடி எதாவது பண்ணாருன்னா அவன் பிஜேபிக்கு தூது போவான், பிஜேபிக்கு உறவாக இருப்பான், ஒட்டாக இருப்பான். அதிமுகவினுடைய சீட்டு கட்டுகளை கலைச்சி போடணும். கலைச்சாருன்னா எடப்பாடி அடுத்து கில்லி அவர் தான். நாடாளுமன்ற தேர்தலில் 20 டு 25 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்கு வங்கி 20 முதல் 25% திமுகவுக்கு போயிருக்கு. அதை பிரிக்கணும்னா பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி அண்ணாமலை எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அமித்ஷா எதிர்ப்பு. இதை தானே திமுக பண்ண, திமுக கொள்கையும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை.
ஏன் கம்யூனிஸ்ட் போய் சேர்ந்துருக்காங்க? பிஜேபி எதிர்ப்பு ஏன் சிறுத்தை அங்கே இருக்குது? ஏன் வேல்முருகன் தமிழ் தேசிய கட்சி வேல்முருகன் அங்கே இருக்காரு? ஒரே காரணம், பாஜக என்கிற ஒற்றை பாஜகவை ஒழிக்கணும்யா. தமிழ்நாட்டு அடையாளம் பாஜக அல்ல, திமுக அது திராவிட இயக்கம் தான், தமிழ் தேசியம் தான். இந்த பாஜக தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு சனாதன கட்சி. இப்போ இத்தனை நாள் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு டான் டான் பதில் சொல்லியிருந்தது அண்ணாமலை, இந்த கூட்டணி முறிவை பற்றி கேட்கும்போது சரியான நேரத்தில் டெல்லி தலைமை வந்து இதற்கு பதிலளிப்பாளர்கள், என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டாரு. இது பயந்து ஒதுங்குற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படிதான், வேற என்ன? அதாவது இந்த கூட்டணி முறிந்ததுக்கு முதல் காரணமே அண்ணாமலை தான். இந்த கூட்டணி முறித்தது அண்ணாமலை தான். கர்நாடகாவில் பிஜேபி துடைத்து எடுக்கப்பட்டதை போல தமிழ்நாட்டில் துடைத்து எடுக்கப்படும். நீங்கள் அண்ணாமலை இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, நம்ம பிஜேபி ஒரு 5000 கோடி இறக்குவான், சசிகலாட்ட ஒரு 5000 கோடி 10000 கோடி மொத்தமாக கொண்டு மனைவி அகிலாட்ட கொடுத்துருவார் செல் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லி. நீங்கள் நக்கீரன் பிரகாஷ் போட்டு வெளியூர் எடுக்கிறார் பார்த்தீங்கல்ல, அகிலா யார், அண்ணாமலை மனைவி அகிலா பல செல் கம்பெனிகளுக்கு அதிபர், 500 கோடி இருக்குது, 500 கோடி. அப்போ அண்ணாமலை கூட்டணி எப்படி கூட்டணினா, காமெடி கூட்டணி வரும். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, 500,000 தொண்டர் இருக்கக்கூடிய பச்சைமுத்து, ஏசி சண்முகம், இப்படி கிருஷ்ணசாமி, இப்படி பல கூட்டணிகள் எல்லாம் அரசு அதிகாரம் கூட ஓட்டு இருக்காது. பாமக பாமக இப்படி பல கட்சி போகும். போன பிறகு என்னென்னா, ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, அம்மா மரணத்தில் சசிகலாவுக்கு சம்மந்தம் இருக்குது சொன்னாரா இல்லையா? ஆறுமுகசாமி கமிஷன்ல இதுதான் கதையை. இப்போ இந்த கூட்டணியெல்லாம் தலைமை தாங்கி போகும் சசிகலா தலைமையில். இந்த கூட்டணிக்கு என்ன பேர்? அம்மாவை கொலை செய்த கூட்டணி, அம்மாவை கொலை செய்த கூட்டணி. அப்போ மக்கள் எவனா ஓட்டு போடுவானா? சசிகலாவை அங்கே கல்லை விட்டு அடிப்பான். ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சசிகலா சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஓபிஎஸ் தர்மயுத்தம் யாருக்கு எதிரா? சசிகலாவுக்கு எதிரா? இப்போ கூட்டணியா? அது அண்ணாமலை தலைவர். அண்ணாமலை யார்? அண்ணாமலை அண்ணாதிமுக ஆரம்பிக்கும் போது பிறந்திருந்தாரா? எம்ஜிஆரை தெரியுமா? ஜெயலலிதாவை தெரியுமா? அண்ணாதுரை தெரியுமா? பெரியாரை தெரியுமா? யாரை தெரியும்? காந்தியை தெரியும். எல்லா நோட்லேயும் காந்தி இருக்கார், எல்லா பெட்டியிலையும் காந்தி இருக்கார். ஆக அண்ணாமலைக்கும் காந்திக்கு தான் தொடர்பே தவிர, அண்ணாமலைக்கும் காந்திக்கு தான் கூட்டணியே தவிர, அவர் அண்ணாவோட கூட்டணி இல்லை, ஜெயலலிதாவோட கூட்டணி இல்லை. அவருடைய கூட்டணியெல்லாம் சசிகலா அவருடைய பெட்டி மீது தான் கூட்டணி. கட்டி அழும்போது தாண்டவ கோணே, பெட்டி மீது ஒரு கண் வையடா தாண்டவ கோணே, இதுதான் அன்னைக்கே பட்டுக்கோட சொல்லியிருக்கார். அதே போல் அண்ணாமலையினுடைய ஒரே கண்ணு சசிகலா அவருடைய பெட்டி மீது தான். அதனால் சசிகலாவின் பெட்டி மீது தான் கூட்டணி. இந்த கூட்டணி நீங்கள் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும். ஏன்னா 1% 0.5% விஜயகாந்தி சேர்த்துக்கலாம். இப்போ வருகின்ற எலெக்ஷனில் 3வது கூட்டணியாமைய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே 0.5%, 1% மொத்தமே நீங்கள் ஒரு 3%, 4% வாங்கினாலே பெரிய விஷயம். இதுதான் அண்ணாமலை போடுகிற ஃபவுண்டேஷன். இது திமுக அதிமுக கூட்டணியுடைய பிரம்மாண்டத்துக்கு முன்பு இந்த கூட்டணி காணாமல் போயிருக்கு. இப்போ எடப்பாடி இந்த முடிவை எடுப்பார்னு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா சார்? ஏன்னா அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணா உங்களுக்கு டிவிஎஸ்சி இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் தானே பாதுகாப்பு தர முடியும், நீங்கள் மீறி பண்ணுறது தான் பண்ணுங்கன்னா அப்படி இப்படின்லாம் பேசினார். இப்போது நம்ம எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம், எடப்பாடி அதிமுக தாங்கிக்கும், நம்ம கூட்டணி விட்டு விலக மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்களா, இல்லை எடப்பாடி எடுத்த முடிவை இவங்க எப்படி பார்க்குறாங்க? இல்லை, அதாவது அண்ணாமலையினுடைய அரசியல் அறிவு, அவருடைய அறியாமை தான், பக்குவம் இல்லை. அண்ணாமலை புதன் போலீஸ்காரர், அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிடுவார். எடப்பாடி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கெலாம் போக முடியாது. அண்ணாமலை எதிர்த்து அரசியல் பண்ணுவதா எடப்பாடி வேலை, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுவதா எடப்பாடியினுடைய வேலை, அண்ணாமலையுடைய வேலை அப்படி இல்லை. அண்ணா பிஜேபிக்கு பல தலைவர் வந்துட்டு போயிட்டாங்க, அண்ணாதிமுகவுக்கு ஒரே தலைவர் தான். யார்? ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, யாரும் இல்லை. இப்போ யார் தலைவர்? எடப்பாடி தான் தலைவர். அண்ணாமலை நிரந்தர தலைவர் கிடையாது பிஜேபிக்கு. யார் தலைவர்? அண்ணாமலை. நாளைக்கு உண்ணாமலையாக போயிடுவார், என்னாமலையே போயிடுவார் அண்ணாமலை. ஆனால் எடப்பாடி தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், முதலமைச்சர், வேட்பாளர். இப்போ மதுரையில் என்ன நடந்தது? 2.5-3 லட்சம் தொண்டை அண்ணாமலை, அண்ணாமலையுடைய எதிர்கோஷத்துக்கு தான் எடப்பாடி
நீங்கள் மதுரையில் பெரிய மாநாடு நடத்தி காமிச்சார். கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, ஒரே கொள்கை எங்கள் தலைவர் எடப்பாடி, அண்ணாதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி, ரெட்டலைக்கு சொந்தக்கார. இதுதான் கோஷம். இதை அண்ணாமலையினுடைய அறியாமையால் புரிந்து கொள்ளவில்லை. அண்ணாமலைக்கு அண்ணாதிமுக ஓட்டு தேவை, ஓட்டு தேவைனா எடப்பாடி சொல்வதை கேட்கணும், எடப்பாடி கமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அண்ணாமலைக்கு அதிமுக பற்றி கவலை இல்லை, பிஜேபி பற்றி கவலை இல்லை. ஒரே கவலை சசிகலாவினுடைய 3 லட்சம் கோடி பணம் தான் அவர் அவருடைய கவலை. அந்த அது அவன் போகிறான். இப்போ எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்துட்டான், அந்த பினாமி போகிறான். அதிக அதிகாரமே இல்லை சசிகலாட்ட. அதிகாரத்தை வீட்டு கொடுப்பதற்காக புரோக்கர் வேலை தான் அண்ணாமலை. எப்படியாவது உங்களை நான் அண்ணாதிமுக கூட்டத்தில் சேர்த்துட்றேன், உங்களுக்கு பொதுச் செயலாளர் இல்லை எம்பி ஏதோ ஒரு பதவி வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் மறுபடியும் ஒரு ரவுண்டு வரலாம். இந்த டீலிங் தான் மறைமுகமாக சசிகலாட்ட போட்டிருக்காரு. அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை, கூட்டணி முறிந்தது. இதுதான் பின்னாடி உள்ள அரசியல். இப்போ இங்கே இருக்கிற கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி டெல்லி தலைமையிடம் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தியதா அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எந்த அளவு சார் உண்மை? அமைச்சர் பதவியெல்லாம் கேட்டதெல்லாம் ஒரு பேச்சு இருந்தது இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இல்லாத கூட்டணி தான் நான் பிஜேபி விரும்புதுன்னார். அந்தளவுக்கு பாஜக வளர்ந்துருச்சுன்னு நம்புகிறாங்களா சார்? இல்லை, அப்போ அண்ணாமலை சொல்லுவது அமித்ஷாவும் பிஎல் சந்தோஷம் நம்புகிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? எப்போ என்னை தூக்கியிருக்கப்பா, என்னை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கேன், மத்திய அமைச்சராக்கிட்டு நீங்கள் வேறு யாரையும் தலைவரை போட்டு கூட்டணி சேர்ந்துங்க. அதாவது நான் சொல்கிறத கேட்குறது தான் கேளுங்க, இல்லைனா என்ன அம்மா மத்திய அமைச்சராக என்னை டெல்லிக்கு அனுப்பிடுங்க. என்னை முருகன் பழைய தலைவர், பிஜேபியினுடைய மாநில தலைவர், என்னவா இருக்கார் மத்திய அமைச்சர், அதே போல் அனுப்புங்க. இல்லை நான் குழப்பம் பண்ணிட்டு தான் இருப்பேன், குட்டையை குழப்பிட்டு தான் இருப்பேன், எடப்பாடிக்கு நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு ஒரே கேம் சசிகலா, ஒரே கேம் சசிகலா. சசிகலா இருக்கிற பணம் பிடாஸ் கோல்டு மாதிரி ஒரு 300 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல்லா ப்ராப்பர்ட்டியும் 1000 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி. ஃபீனிக்ஸ் மஹால், மிடாஸ் கோல்டு, கொடநாடு, இப்படி அடுக்கி வச்சு, ஹைதராபாத் திராட்சை தோட்டம், இப்படி அடுக்கிட்டே போகலாம். 300 சொத்து இருக்குது, ஒவ்வொரு சொத்தும் 1000 கோடி ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம் கோடி. இது இவருக்கு ஒரு 20000 கோடி கமிஷன் கிடைக்கும். இதுதான் அரசியல். பிஜேபி நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை, மோடி நிரந்தரமாக பிரதமராக இருக்க போகிறதில்லை. பல தலைவர்களை என்ன ஆனாரோ தெரியல, அத்வானி. ஆனால் என்ன நினைக்கிறாரு அண்ணாமலைனா, இருக்கிறதோட நம்ம ஒரு பெரிய தொகையை சசிகலா வந்து கழட்டிக்கலாம். இது அட்வான்ஸ் வாங்கிட்டார். இதுதான் பல லட்சம் கோடியினுடைய 3 லட்சம் கோடிக்கு சசிகலாவோட மீட்டு கொடுப்பதை உறுதிமொழி எடுத்துகிட்டு பிஜேபி ஆட்சியில் இருக்கு. எது வேண்டாம் செய்யலாம், எடப்பாடி எப்படி வேணால் மிரட்டலாம். இதுதான் அவருடைய திட்டம். அதான் எடப்பாடி பார்த்தாரு, அதிமுகவை காப்பாற்றணும், பிஜேபியிலிருந்து காப்பாற்றணும், ஜெயலலிதா பாலிடிக்ஸ், மோடியா லேடியா. 91 அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து 98 பிஜேபி ஆட்சி அமைக்கிற வரை ஜெயலலிதா பிஜேபியின் அடிமை எடப்பாடியை போல. 98 வாஜ்பாய் ஆட்சியை கலைத்ததுலேருந்து ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை பிஜேபி எதிரி. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. அதனால தான் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது. 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு, 37 மக்களவையில், மாநிலங்கள் அவையில் 10, 48 அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கே 45 தான் இருந்தது நாடாளுமன்றத்தில். அப்போ இது வந்து எப்படி கிடைச்சது? மோடி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. 2014 மோடியோட கூட்டணியே இல்லை தம்பா. வாஜ்பாய் எப்படி கவுத்தாலும் அதே போல் தான், மோடிக்கு எதிரான அரசியல் தான். மோடியா லேடியாங்கிறது தான் புகழ்பெற்ற வாசகம். அதனால தான் கிறித்துவர்கள், முஸ்லீம்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், திராவிட சிந்தனை உள்ளவர்கள், எல்லா நடுநிலை வாக்காளர்கள் 25% வாக்கு வாங்கி அது அப்படியே யாருக்கு விழுந்தது? ஜெயலலிதாவுக்கு விழுந்தது. கருணாநிதிக்கு விழுகலை. 10 வருஷ காலம் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு அந்த வாக்கு வாங்கி எது? சிறுபான்மை வாக்கு வாங்கி தான். அதை எடப்பாடி சுத்தமாக இழந்துட்டார். எப்போ? பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு. அப்போ அதை மீட்டு எடுக்கணும்னா இப்போ என்ன, அண்ணாதிமுகவையும் மீட்டு எடுக்கணும், சசிகலாவை சேர்த்தக்கூடாது, பிஜேபி எதுக்கணும். அப்போ ஒரே வழி, பிஜேபி எதிர்ப்பு கோஷத்தை முனை முழுங்காமல் ஜெயலலிதா வச்சுருந்தார். இப்போ தான் பிஜேபி எதிர்ப்பு கோஷத்தை யார் எடுக்கிறா? எடப்பாடி எடுக்கிறாரு. எடப்பாடி எடுக்கிற பொழுது அண்ணாதிமுக தொண்டை படா சொல்கிறான்,
ஏன் பட்டாசு முதலே வாங்கிட்டான் இல்லை கூட்டணி தொடரும் அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா அப்போ பட்டாசு விட்டுருப்பான், பட்டாசு அப்போ விட்டுருப்பான், அவனுக்கு தேவை பட்டாசு வெடிக்கணும். அவ்வளோதான் எடப்பாடியினுடைய தனிப்பட்ட முடிவு, எடப்பாடியினுடைய தனிப்பட்ட முடிவு தான் இப்போ பிஜேபி கூட்டணி உடைந்தது முறிந்தது. இப்போ கூட்டணி குறித்து கே பி முனுசாமி சொன்னது என்னென்னா இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டாண்டில் கடைசியில் நிற்க வாய்ப்பு இருக்குதா சார்? இருந்தால் அதிமுக தப்பிக்கும், இல்லைன்னா அதிமுக அழிஞ்சு போயிரும், அதிமுக அழிஞ்சு போயிரும். இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி நீங்கள் தேர்தலை சந்தித்தா அதிமுக தொண்டை திமுக போட்டுருவான், அதிமுக தொண்டை யாருக்கு போடுவான்? திமுக பி வயனா அண்ணாதுறையே திட்டுறாரு அண்ணாமலை, ஜெயலலிதாவை ஊழல்வாதிங்கிறாரு. அப்போ இதே இப்படி சொல்கிற அப்போ அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு அதிமுக எப்படி ஓட்டு விழுகும்? விழுகவே விழுகாது. அப்போ அண்ணா இருக்கிற அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி அது திமுக. அடே அவன் பங்காளிடா, அவன் நம்ம பங்காளி, இவன் நம்ம எதிரி. பிஜேபி நமக்கு எதிரி, திமுக நமக்கு பங்காளி. அதனால் பங்காளிக்க ஓட்டை போடுறான், குத்துரா உதயசூரி இருக்கணுவான். எவனா தாமரை குத்துவானா? குத்த மாட்டான். இதுதான் எதிர்கால அரசியல் நடக்கும் என்பதை கணித்த எடப்பாடி என்ன பண்ணுறாரு, கட்சியும் காணாமல் போயிடும், அதிகாரமும் இருக்காது, சசிகலா மீண்டும் அதிகாரம் வந்துடும், ஓபிஎஸ் மாதிரி எல்லாம் இவர்களை ஒழிப்பதற்காக 7 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், 7 நாளில் ஒழிச்சிருவான் அந்த அண்ணாமலை. அதனால் இந்த கூட்டணியே வேண்டாம், எது வந்தாலும் சந்திக்கலாம், 30 மந்திரியும் ஜெயிலுக்கு போனால் தான் அண்ணாதிமுக தொண்டை வீறு கொண்டு எழுவான். வழக்கு போடுங்க, வழக்கே வா. வேறு எடப்பாடி 10 நிலைமையில் இருக்கார், 4800 கோடி ரூபா ஹைவேஸில் ஊழல் டெல்லியில் இருக்குது, வா வழக்கே வா. வழக்கு நிறைய வந்தால் தான் பிஜேபி பொய் வழக்கு நிறைய போடுறான், பிஜேபி சந்திக்க வேண்டி இருக்குது. இதுதான் அதிமுகவுடைய கோஷம். முஸ்லீம் ஓட்டு வந்துடும், கிறித்து ஓட்டு வந்துடும், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வந்துடும், திருமாவளம் வந்துடுவார், கம்யூனிஸ்ட்கள் வந்துடுவான், அதிமுக கூட்டணி வலுவாக மாறுவதற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த 70 முன்னாள் அலிபாபாவும் 70 திருடர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகளை நீங்கள் விரட்டிட்டு புது நபரை மாவட்ட செயலாளர்களாக மந்திரிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டால் அதிமுக கடந்த காலத்தில் ஜெயலலிதா இருந்ததை போல் ஜெயலலிதா எடுத்த சாட்டையை, ஜெயலலிதா எடுத்த சவுக்கை எடப்பாடி எடுத்தால் அதிமுகவை மீட்டு விடலாம். திமுக ஒரு பிரதான எதிர்கட்சியே இல்லை, அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. இதுதான் அதிமுக தொண்டனுடைய மனநிலை. இப்போது பாஜக வந்து அந்திம காலத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போது பாஜகவுடன் அதிமுக பாஜக கூட்டணின்றது தேசிய அளவில் ஒரு முக்கியமான கூட்டணி தான். இப்போது இது உடைந்ததுனால அண்ணாமலை எதிர்கொள்ள போகும் எதிர்வினைகள் ஏதாவது இருக்குமா? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் போதும்னு நினைக்கிறார். நம்ம பாதுகாப்பாக போய் டெல்லியில் உட்காந்துக்கலாம், டெல்லியில் உட்காந்துக்கலாம். ஏன்னா மேற்கொண்டு அவருக்கு தேவையான பொருளாதார ரீதியான பெரிய கட்டமைப்பு உருவாக்கிருச்சு. அதாவது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் முருகனுக்கும் நடந்து நமக்கும் நடக்கும்ன்ற அந்த கணக்கு தான், சரியான பாதையில் வந்துட்டீங்க. அந்த கணக்கு தான், நிறைய பொருளாதார ரீதியாக வசதி ஆகிட்டார். பழைய போலீஸ் ஆஃபீஸரே நிறைய பல 1000 கோடி சேர்ந்துருச்சு. நீங்கள் அதிமுகட்டையும் வசூல், திமுகட்டையும் வசூல், எல்லாத்தையும் வசூல் 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 வசூல், ஃபைனான்ஸ் கம்பெனியில் வசூல், ஹிஜாவில் வசூல், 64 வசூல், குரானா மார்வாடி பேங்க் ஏமாத்திரம் கொண்ட வசூல், எல்லாம் வசூல் தான். இப்படி பல கோடிகள் சேர்ந்துருச்சு. இனி அதிமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம், டெல்லியில் போய் டெல்லி அரசியலுக்கு போய் எல்லோரும் முடிவு பண்ணுறார். இதுக்காகத்தான் இந்த குட்டையை குழப்பிட்டு கடைசி நேரத்தில் ஒரு பெரிய வசூல் யார்கிட்ட, சசிகலாட்ட வசூல் பண்ணிட்டு போயெல்லாம் முடிவு பண்ணுறார். இதுதான் கடந்த காலத்தில் பல பேர் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில், இதே போன்ற ஒரு மனநிலையில் அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு டெல்லி அரசியலுக்கு போயிருக்காங்க. அதனால் அதே முடிவு, ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது அதிரடி முடிவை பிஜேபி எடுக்கும், அதிமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்யும் என்று ஒரு வாரத்துக்குள்ளே நம்பலாம். அண்ணாமலையின் அதிரடியான பேச்சுகள் வந்து பாஜகவை வளர்க்கல, தன்னுடைய சுயநலத்திற்காக எடுத்துக்கலாம். உண்மை அதுதான். நீங்கள் இவருக்கு பதவி கொடுக்கப்பட்ட உடனே பியூஷ் கோயலுடைய தரகராக இருக்கார் அமர் பிரசாத் ரெட்டி, ஏஜெண்ட் அங்கே வரக்கூடிய தொழிலதிபர்கள் கூட்டிகிட்டு போய் வேலை முடிச்சு கொடுத்து கமிஷன் வாங்குகிற ஏஜெண்ட்டு. அப்போது அவரை கூட்டிகிட்டு தான் தமிழ்நாடே வராருன்னா இவருக்கு என்ன நோக்கம், பிஜேபி வளர்க்குறதா?
அவரை வளர்ப்பது. அவரை அமர் பிரசாத் ரெட்டி என்ன தேவை? அவன் அமர் பிரசாத் ரெட்டி என்ன ஆர்எஸ்எஸ்லேருந்து பல வழக்குகள் வாங்கியிருக்காரா, இல்லை பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரா, இல்லை பல தீக்குளிப்பு நடத்தியிருக்காரா? எதுவுமே இல்லை. இல்லை பல கோடி தொண்டருடைய தலைவனா அமர் பிரசாத் ரெட்டி? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வசூல் செய்வதற்காகத்தான் டெல்லியிலிருந்து பிடிச்சிட்டு வராரு. அவர் சரியாக செஞ்சு கொடுத்துட்டார். அண்ணாதிமுக வாங்கியிருக்காரு, திமுகவில் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் மிரட்டி பண்ணி வாங்கியிருக்காரு. ஏன்னா டெல்லியில் இடி இருக்கு, அவர் சொன்ன இடி கிளம்பும், ஒரு டீமே கிளம்பும். ஆனால் சசிகலாட்ட கிளம்பினது அதோடு நிறுத்திட்டார். துரைமுருகன்கிட்ட போல மணலில் காசு 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 வாங்கிட்டு இவ்வளோ புகார் வந்து என்ன மணல் பக்கம் போகவே இல்லையே, என்ன காரணம்? இவருக்கு கல்லாப்பட்டி நிறைஞ்சிருது. கல்லாப்பட்டி சிங்காரம் தான் தமிழக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை. இன்றைய அவங்களுடைய அரங்கத்தில் வந்து பல்வேறு தலைப்பு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.